எடுத்துட்டு வச்சிருக்கிய. ஊசிக்கு பக்கத்துல கிளே இருக்கு, ஸ்லைம் இருக்கு, இதெல்லாம் வச்சு என்னக்கா பண்ண போறோம் நம்ம? ஊசி எதுக்கு எடுத்துட்டு வச்சிருக்கிய? கிளேவே ஸ்லைமே மிக்ஸ் பண்ணலாம் சரியா? அதுக்கு எதுக்கு பக்கத்துல ஊசி இருக்கு? அதுவும் இத்தனை கலர்ல இருக்குது, அது இத்தனை கலர்ல ஸ்லைமும் இருக்கு, இத்தனை கலர்ல கிளேவும் இருக்கு, அந்த அதுக்கு ஏத்த மாதிரி கலர்ல வேற எடுத்துட்டு வச்சிருக்கிய. ஆமாம் ஐஷா, இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதுவும் இன்ஜெக்ஷன் வச்சு தான் ப்ளே பண்ண போகிறோம். இன்ஜெக்ஷன் க்ளே, க்ளே இன்ஜெக்ஷன் தான் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்க போகுது. எல்லாருக்கும் சமையல் ஒரு போட்டி வைக்க போகிறேன் நான். எனது போட்டி அப்போ செம்ம ஜாலியாக இருக்குமே, என்ன போட்டி சீக்கிரம் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாரும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் ஊசியை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இரு இரு, அவசரப்படாத, வெயிட் பண்ணு. முதல்ல எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு கலர் க்ளே கொடுத்துட்றேன் சரியா? எல்லோரும் ஒரு ஒரு க்ளே வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்லைம் கொடுத்துட்றேன், எல்லோரும் ஒரு ஒரு ஸ்லைம் வச்சுக்கோங்க. அந்த க்ளேவை எல்லாத்தையும் நம்ம வந்து இன்ஜெக்ஷனுக்குள்ளே நிரப்ப போகிறோம். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஒரு டிசைன் மாதிரி போட போகிறோம். நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்தாங்க, ஆளுக்கு ஒரு ஒரு க்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் யார் யார் என்னென்ன கலரில் வந்துட்டு க்ளே வச்சுருக்கீங்களோ அந்தந்த கலர்லேயே ஸ்லைமும் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு அஞ்சு பிளேட் எடுத்துக்கிறேன். நீங்கள் அஞ்சு பேர் இருக்கீங்களா? ஒரு ஒரு பிளேட்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஒரு இன்ஜெக்ஷனுக்குள்ளே நம்ம க்ளே வந்துட்டு போட்டுக்க போகிறோம் சரியா? கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். அந்த பிளேட்டில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுவும் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் அஞ்சு பேரில் யார் டிசைன் அழகாக பண்ணுறீங்களோ அவங்க தான் வின்னர். அதுவும் இல்லாமல் அந்த இன்ஜெக்ஷனுக்குள்ளே இருக்கிற க்ளே எல்லாமே காலியாக இருக்கணும் சரியா? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற க்ளேவை நம்ம இந்த மாதிரி ஒரு டபாவில் போட்டு வச்சுக்குவோம் சரியா? வெளியில் வச்சிட்டோம்னா ட்ரையாக போயிடும், அதனால இந்த மாதிரி டபாவில் போட்டு வச்சுக்கலாம். சரி, இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷனில் ஃபுல்லாக நிறச்சி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். மாயாக்கா, இது வேறு லெவல் இன்ட்ரெஸ்டான கேமாக இருக்கும் போலயே. ஆனால் எப்படி மாயாக்கா இன்ஜெக்ஷனில் போய் டிசைன் போடுறது? அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல. அதுதான் கேம்னு நினைக்கிறேன். சரி சரி, பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்ட்டு. ஓகே, இந்த மாதிரி எல்லா கிளேக்குள்ளேயும் ஃபஸ்ட்டு போட்டு முடிங்க, அதுக்கப்புறமா நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு என்னமோ இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ட்ரை பண்ணி தான் பார்த்துருவோமே. மாயாக்கா எல்லாத்துலேயும் போட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நம்ம மொத்தம் அஞ்சு கலர், அஞ்சு கலர் கிளே, அஞ்சு கலர் ஸ்லைமு, அஞ்சு கலர் ஊசி, இதெல்லாம் பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சாரதி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாரதி, உனக்கு தெரிஞ்ச டிசைனாக அந்த பிளேட்டுக்குள்ளேயே போடணும். இதில் முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா, அந்த இன்ஜெக்ஷனில் இருக்கிற க்ளே ஃபுல்லாகவே காலி ஆயிடணும் சரியா? கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. என்னம்மா அக்கா இப்படி சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், நான் ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் போட்டிருக்கேன், ஆனால் க்ளே ஃபுல்லாக காலி ஆகணும்னா டிசைனே வராது போலையே. சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்ன தான் வரப்போகுதுன்னு. ஏதோ ஒரு ஃப்ளவர் போட்டேன், இப்போ இந்த க்ளே ஃபுல்லாக காலி ஆகணும்னா நான் எப்படி டிசைனை போடுவேன்னு எனக்கே தெரியலையே. முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சு விட வேண்டியதான், இதயபத்துக்கு புளிகிற மாதிரி புளிய வேண்டியதான், அந்த மாதிரி தான் புளிய முடியும் போல இருக்குது. ஐயோ, டிசைனே எல்லாம் நாரி போச்சு. போங்க, இதுவும் ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க தான் ஈஸியாக இருக்குது, ஆனால் இது போடுறது என்னமோ அவ்வளோ சாதாரண விஷயம் மாதிரி தெரியல. திக்காக வேற இருக்குது க்ளே, ஏதோ முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சு வச்சுட்டேன்ப்பா. டி சாரதி, ஏன்டா இதெல்லாம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்க? இப்போ பாரு, நான் ஒரு சூப்பர் டிசைன் யோசிச்சு வச்சுட்டேன். இப்போ வேறு லெவலில் ஒரு டிசைனை போடுறேனா இல்லைன்னு பாரு. என்ன, இந்த பிளேட்டுக்குள்ளே டிசைனை போடணும், க்ளேவும் காலியாக போகணும், அவ்வளோதானே? முதல்ல இந்த பிளேட்டோட சைடில் இந்த மாதிரி வளைச்சி 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 டிசைனை போட்டுவிட்டு, நடுவில் மிச்சம் இருக்கிற க்ளே எல்லாத்தையும் அமைக்கி விட்டா வேலை முடிஞ்சிருச்சு. அச்சுச்சோ, இப்போ இந்த இவ்வளோ க்ளே இருக்குது, இது எல்லாத்தையும் அமைக்கி விட்டா அந்த டிசைனே மாறி போயிடுமே. இதுதான் இந்த கேம்லேயே ஒரு ஹைலைட்டாக இருக்குதுப்பா. சே, சரி ஓகே, ஏதோ நான் என்னோடய க்ளே எல்லாம் காலி பண்ணிட்டேன். பண்ணிட்டேன் எனக்கு இவ்வளோதான் பண்ண வந்திருக்கு, என் டிசைன் தான் நல்லாவே இல்லை. ஆனால் நீ கம்மனி இரு, இப்போ பாரு நான் எப்படி போடுறேன்னு மட்டும் பாரு. எனக்கு நல்ல வேலை க்ரீன் கலரை கொடுத்தா, நான் ஏதாவது சூப்பர் டிசைனை நல்லா லீஃப் மாதிரி வரைஞ்சி விட போகிறேன். க்ரீன் கலரில் லீஃப் வரைஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். என்ன லீஃப் எங்கிட்டோ அங்கிட்டும் இங்கிட்டும் கோணிக்கிட்டு போகுது, வராதோ? சரி, லீஃப் அப்படியே ஃப்ளவராக மாற்றிடுவோம், ஃப்ளவருக்கு நடுவில் வச்சுருவோம். என்ன இவ்வளோ கிளே மிச்சம் இருக்குது? சரி, இது எல்லாத்தையும் சைடில் இந்த மாதிரி கோடு கூட போட்டு விடுவோம், அப்போ கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இன்னும் கோடு போட்டோம் இப்படி கண்டாவி ஆயிடுச்சு. நம்மளும் சாரதி மாதிரி முறுக்கு தான் புளிஞ்சு வச்சுட்டோம்னு நினைக்கிறேன். மாயாக்கா இங்கே பாருங்கள் என் டிசைன் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? அவ்வளோதான் எனக்கு வந்துச்சு, எனக்கு வந்த மாதிரி போட்டேன்ப்பா. அஞ்சலி அஞ்சலி வா, அடுத்து நீ தான். ஏய், நான் சூப்பர் டிசைன் யோசிச்சு வச்சுட்டேன்ப்பா. நீங்கள் எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே நான் செம்மையாக வேறு லெவலில் ஒரு டிசைன் யோசிச்சு வச்சுருக்கேன். முதல்ல இந்த மாதிரி ரவுண்டு போடணும். என்ன ரவுண்டே வரமாட்டேங்குது, கோணல் மணலாக போகுது. அட போங்கயா, எனக்கு போர் அடிக்குது. நான் இந்த மாதிரி கோடு கூட போட்டு விட்டு போகிறேன். இதுவும் பார்க்க ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு போய் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு கிடந்தோம் நம்ம வேறு. மாயாக்கா, நானும் போட்டு முடிச்சிட்டேன். ஏய், அந்த பிளேட்டுக்குள்ளே போடணும்னு சொல்லியிருந்தேன். சாரதி, நீ அந்த பிளேட்டுக்கு வெளியில் போட்டு வச்சுருக்க, ஒன்று ரிஜெக்ட் ஆகிடுச்சு. போ, இங்கே பாரு, விஜய் தான் கரெக்டாக பண்ணியிருக்கான். இந்த எல்லா டிசைன்லையும் விஜயோட டிசைன் மட்டும்தான் பார்க்க அழகாக இருக்குது, அதனால் விஜய் தான் சூப்பராக பண்ணியிருக்கான். ஓகேவா? சரி ஓகே, போதும் போதும், நம்ம கேம்லாம் முடிஞ்சிருச்சு. சும்மா ஃபன்னாக தான் கேம் பண்ணோம்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்லைமு க்ளே இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் சரியா? ஆனால் நீங்கள் போட்டிருக்க டிசைன்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது, அந்த அளவு போட்டு வச்சுருக்கிறீங்க. ஏதோ ஒன்று இன்ஜெக்ஷனில் இந்தளவாவது போட்டிங்களே. சரி இருங்க, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லா ஸ்லைமும் நம்ம எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வேறு லெவல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு சாரதியோட ஸ்லைமு, இது வந்து மட் ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது, உடஞ்சி உடஞ்சி போகுது. இது நான் கூட நல்லாயிருக்கும்னு நினச்சேன், ஆனால் இந்தளவு உடஞ்சி போகும்னு தெரியாதுரா. ஆனால் நல்லா தான் இருக்குது விளையாடுறதுக்கு. மாயக்கா, நீங்கள் இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா, நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா, இல்லை ரெண்டுமே கலந்து கலந்து பேசுகிறீங்களே, அதான் கேட்டேன். இல்லை சாரதி, அது வந்து நல்லா இருக்குது ஆனால் நல்லா இல்லை, அப்படி தான் இருக்குது. ஸ்லைமு கொஞ்சம் உடையுதுல்ல, அதனால் அப்படி சொன்னேன். ஆனால் விஜயோட ஸ்லைம் படம் எவ்வளோ சில்கியாக சூப்பராக இருக்குன்னு நான் ஜிலெட் ஃபோமும் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணலாம், இன்னும் செம்ம சாஃப்டாக ஆக போகுது எல்லாமே சேர்ந்து. ஒவ்வொரு கலரும் அதை ஏத்த மாதிரி இருக்கு. இப்ப அஞ்சு ஸ்லைமே போட்டியெல்லாம். இப்ப இதுல முதல்ல வந்துட்டு நம்ம கிளேவ் பண்ணிடுவோம், கிளேவை மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஃபோம் போடுவோம், அப்பதான் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஐஷா, நீ சொல்றது கரெக்ட் தான். நீங்க பண்ணி வச்சிருக்கீங்களே இந்த கோளாறான டிசைன்ஸ், அது எல்லாத்தையும் முதல்ல இந்த கிளேவெல்லாம் இதுக்குள்ள வச்சிடலாம். முறுக்கு புழிஞ்ச கிளேவ் எல்லாத்தையும் இதுக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இது அப்படியே ஒரு மல்டிபிள் கலரா மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ட்ரை பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஏய் இதை ப்ரெஸ் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ பொசு பொசுன்னு சாஃப்டாக இருக்குன்னு. ஏ ஸ்லைமில் விளையாடுறதே தனியாக ஜாலியாக தான்ப்பா இருக்கு, அதுவும் ஸ்லைமையும் கிளேவையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் வேற லெவல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குதுப்பா. ஏ மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த கலர் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுவும் அந்த ஸ்லைம் கலருக்கும் கிளே கலருக்கும் சாஃப்டாக அப்படியே இருக்கு, செமையாக இருக்குப்பா. ஆமாம்மா, இதை தொடுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குக்கா. இருங்க, அந்த ஃபோம் எடுத்து வச்சிருந்தீங்களா, அதையும் கொஞ்சம் போடுவோம். நல்லா புசு புசு புசுன்னு வரட்டும், முட்டி நிறைய போட்டாச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகுது தெரியல, கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இந்தாங்க எல்லோரும் கொஞ்சம் மூஞ்சில் தடவி வைக்கிறீங்க, நல்லா மூக்கிலலாம் தடவி வைக்கிங்க, நான் கொஞ்சம் தடவி வைக்கிறேன், எல்லோரும் கொஞ்சம் தடவி வைக்கிறீங்க, அப்போ தான் விளாண்ட மாதிரி ஜாலியாக இருக்கும். ஏன்னா கையிலலாம் இப்படி ஒட்டுது, கொஞ்சம் நேரத்தில் சையாயிருமா இல்லை இப்படியே தான் இருக்குமா, விளாட விளாட போயிருமோ. சரி விளாண்டு விளாண்டு பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு. நான் அந்த ஃபோமை போட்டு இப்போ தாக்க முதல் முதல்ல கையிலேயே தொடுறேன், அப்படி இவ்வளோ புசு புசுன்னு இருக்குமோ. அந்த ஃபோம் அப்படியே கரைஞ்சி போயிருச்சு, என் கையில் இருக்கிறதே தெரியல. நான் முதல்ல போடும்போது எவ்வளோ போட்டேன், ஆனால் விளாட விளாட பாருங்களேன் அந்த ஃபோம் எங்கேனே தெரியல, எல்லாமே கரைஞ்சி ஓடிடுச்சு. அப்படி எல்லாமே அந்த ஸ்லைம் கூடையும் கிளே கூடையும் மறைஞ்சிக்கிடுச்சு. கடைசியில் பாருங்களா, ஒரு சாக்லேட் கலரில் வந்துருச்சு. பப்பியை தூக்கி உட்கார வச்சுருவோம், ஜாலியாக விளாடும். இன்றைக்கி விளாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா அக்கா, இந்த மாதிரி நம்ம டெய்லியும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக விளாடுவோம். ஓகே ஆயிஷா, கண்டிப்பாக நம்ம விளாடணும், நான் நிறைய கேம் யோசிச்சு வச்சுருக்கேன்.